ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேடியோ வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பு அறையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள அனைத்து கால் ரெக்கார்டிங் செயலிகளும் வரும் மே பதினோராம் தேதி முதல் தடை செய்யப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் ஃபோன்களில் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ள ரெக்கார்டிங் செயலிகளும் வேலை செய்யாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தியை நான்கு மாதங்களுக்கு முன்பே நிறுத்திவிட்டதாக அதை தயாரிக்கும் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி தேநீர் விற்றதை நம்பியவர்கள் அவர் நாட்டை விற்று கொண்டிருப்பதை நம்ப மறுக்கிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறித்து ட்விட்டரில் நடிகர் பிரகாஷ் ராஜ் கடும் விமர்சனம் செய்துள்ளார் அமெரிக்காவில் ஜன்னல் கூட இல்லாத ஒரு அறையில் நூறு நாட்கள் இருந்தால் ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் ஏழு புள்ளி ஆறு லட்சம் தரப்படும் என அமெரிக்காவை சேர்ந்த யூடியூபர் ஜிம்மி டோலாட்ஸன் அறிவித்துள்ளார் சிறை போன்று அமைக்கப்பட்டுள்ள அந்த அறையில் தங்குபவர்களுக்கு உடல் நல கோளாறு ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க